வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கரிவால். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக டிப்ஸ் பார்க்கலாமா? இப்போ சாம்பார் இல்லைன்னா ஏதாவது கிரேவி பண்ணுவோம், ஒரு ஒரு வாட்டி தண்ணி ஆகிடும், ஐயோ என்ன பண்ணுறது, இது எப்படி போடுறதுன்னு கவலையே படாதீங்க. ஒரு புடி வடச்சக்கடலை எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி தண்ணியில் கலந்து அந்த பண்ணியிருக்கிற ஐட்டமில் கலந்துட்டோன்னா திக் ஆகிடும். இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி. உங்களுக்கு எல்லாம் நார்மலாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க, பட் இது பாருங்கள் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஒரு கப் ஃபுல்லாக வெங்காயம் எடுத்திருக்கேன், மூணு வெங்காயம் இது, 10-15 வந்து காஞ்ச மிளகாய், ஒரு புடி பொட்டக்கடலை, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வெல்லம், ஒரு துளி புளி, ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், சால்ட், ஆயில், கொஞ்சம் கடாயில் ஆயில் போடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஆயில் காஞ்சிச்சு, இப்போ கட் பண்ணி வச்சா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா இது கொஞ்சம் சிகப்பாக வறுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லா எபிசோட்லேயும் சொல்கிறேன், வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு மூணு வெங்காயக்கு ஒரு 12 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி இந்த சட்னி, கெடவும் கெடாது. நாங்கள் எங்கே யாரும் ட்ராவல் பண்ணுறோன்னா பண்ணிவிட்டு பேக் பண்ணிட்டு போகலாம். கெஸ்ட் யாராரும் வந்தாங்க, குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா வேணும்னா தேங்காவோ இல்லை கொப்பரி தேங்காவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது அந்த ஹீட்லேயே சுண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறிட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் புளி, கொஞ்சம் வெல்லம், பொட்டக்கடலை ஃப்ரை பண்ணி வச்சோம். நம்ம வறுத்து வச்சா வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே மிக்சியில் ஜாரில் போட்டு ஒன்றா அரைக்க போகிறேன். கொஞ்சம் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன்னா. நம்ம அரைச்சி வச்ச சட்னி ரொம்ப ஃபைன் பேஸ்டாக அரைக்க வேண்டாம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு காஞ்சுடனே கடுகு, கடுகு வெடைச்சாச்சு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச சட்னியோட கலந்துடலாம். இப்போ நம்ம ஆனியன் சட்னி ரெடி டு ஈட்.
தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அரிசி கொஞ்சம் ஒரு குடி உளுந்து, ஒரு ஹாஃப் டம்ளர் வெந்தயம் அரைச்ச மாவு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு உளுந்து வெந்தயம் ரெண்டும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி அதை எடுத்து அதை பிறகு அரிசியை வந்து நம்ம சாப்பாடுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறோமோ அந்த அரிசி அதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது பாருங்கள். இந்த பதத்தில் அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த தோசை கூட வந்து நலிசாக போடக்கூடாது, கொஞ்சம் திக்காக பன்னு மாதிரி போடணும். பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஞ்சம் ஆயில் போடுங்க. ரொம்ப பெருசாகவும் இந்த தோசை போடக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் இருக்கிறவங்க, குழந்தையெல்லாம் பெற்றுப்பாங்கல்ல, அவங்க இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இடுப்பு வலியெல்லாம் வராது. எண்ணெய் பதில் நெய் போட்டு உங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப தெம்பாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள் தோசை ரெடி ஆயிடுச்சு, ரெண்டு சைடு நல்லா வெந்திருக்கு. பிளேட்டில் எடுக்கலாம். நம்ம வெந்தயா தோசை ரெடி டு ஈட். கார சட்னியோட, தேங்காய் சட்னியோட, இல்லை ஒன்றும் இல்லைன்னா தேனோட கூட டேஸ்டியாக இருக்கு. தேங்க்யூ ஆர்ஸ். இன்றைக்கி பண்ண டிஷ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தேவையான டிஷ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா?